உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தரை? ஆனால் இந்த விதத்தில் நினைக்கிறீங்களா பாருங்க, நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லா சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ ஒரு நோக்கத்தோடு கொடுக்குறாரு. என்ன நோக்கம்? நீ சாப்பிட்றதுக்காக, சும்மா சட்டை வாங்கிக்கிறதுக்காக, உங்கள் வீடு வாங்கிறதுக்காக மட்டும் இல்லை. என்ன நோக்கம்? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. என்ன ஆணையிட்டு கொடுத்த உடன்படி? எதை ஆணையிட்டு கொடுத்தார்? எதை சத்தியம் பண்ணி கொடுத்தார்? செய்யவே செய்வேன்னு. அதை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், உன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதித்து சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் மூலமாய் பூமியின் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உன் மூலமாயினா உனக்கு மூலமாக பிறக்க போகிற இயேசுவின் மூலமாய் பூமியின் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் உடன்படிக்கை. இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. இதுதான் அவன்கிட்ட சொன்னார், சத்தியமாக அதை செய்வேன், நான் நிச்சயமாக செய்வேன், இதை நிச்சயமாக செய்வேன் சொல்லிட்டு அதன் நிமித்தமாக தான் அவனை பணக்காரனாக்குனார். ஹலோ, ஏன்னா இவன் மூலமாக இவன் பஞ்சத்தில் அடிபட்டு சாகக்கூடாது, இவன் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, இவன் வம்சம் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இந்த வம்சத்தின் மூலமாக தான் இயேசு வரணும், இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு வரணும். அந்த ரட்சிப்பின் மூலமாக உலகம் முழுவதும் எல்லா வம்சத்துக்கும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அப்போ இவன் நல்லா இருக்கிறது அவசியம். நான் சொல்கிறேன், நம்ம நல்லா இருக்கிறது ஏன் அவசியம்னா, நம்ம மூலமாக தான் இன்றைக்கு சுவிசேஷம் இந்த பூமியில் பரவ வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை ஏன் தர்றாருன்னு யோசித்து பார்க்க வேணும். ஒரு பெரிய நோக்கத்தை வைத்துக்கொண்டு அவர் அதெல்லாம் செய்கிறார். ஏன்னா உங்களை ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக வைக்க விரும்புகிறார், உங்களை வச்சு மற்றவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ண விரும்புகிறார், உங்களை வச்சு இந்த உலகம் முழுக்க தம்முடைய குமாரனுடைய சுவிசேஷத்தை பரப்ப விரும்புகிறார், நற்செய்தியை பரப்ப விரும்புகிறார். ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இதுக்கு தான் பணம், இதுக்கு தான் ஐஸ்வர்யம், இதெல்லாம். திருப்போம் நீதிமொழிகள் 13:22 பாருங்கள், சில காரியங்களை சொல்ல போகிறேன். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவர் தேவன்னு சொல்லியிருக்கு இல்லையா. எப்படி பலனை தர்றாருன்றது ஒரு வழி இது. இதில் அநேக நேரத்தில் நம்ம எதை வலியுறுத்துகிறோம், இந்த ரெண்டாம் பகுதியை, பாவிகளின் ஆஸ்தியை என்ன பண்ணுறாராம், நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுமா. பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுறத நல்லா கேட்டிருக்கிறோம் நம்ம இல்லையா. ஆனால் இது இன்னொரு வாக்கியத்தினுடைய தொடர்ச்சி இது. அதாவது முதல் பகுதியும் வாசிக்கணும். முதல் பகுதி என்ன? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்போ பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறதுனா சாதாரண ஒரு காரியம் இல்லை. இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் இன்க்ரெடிபிள் வெல்த். நிறைய பேர் பிள்ளைக்கே வைக்க முடியல, நிறைய பேர் தங்கப்பாடே திண்டாட்டம், பிள்ளைகளுக்கு அங்கே வைக்கிறது. அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைக்கணும்னா ரொம்ப யூ ஹேவ் டு பி வெரி ரிச், நிறைய இருக்கணும் காசு, அப்போ தான் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஆவிக்குரிய சுதந்திரம், எல்லாத்தையும் ஆவிக்குரியதாகிடாதீங்க, ரொம்ப பிளைனாக நம்ம டீல் பண்ணணும். இதை ஆவிக்குரியபடி பேசுனா பேசலாம், இங்கே அப்படி சொல்லப்படலை. இங்கே வந்து ஆஸ்தியை பற்றி பேசிக்கொண்டு இருக்குது. அதை பற்றி சொல்லும்போது தான் சொல்லியிருக்கிறது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்போ இங்கே வந்து ஆஸ்தியை பற்றி தான் பேசுது. இதை வந்து சும்மா நம்ம எல்லாத்தையும் ஆவிக்குரியதாக்கிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, நியாயமான விதத்தில் இதை வியாக்கியானம் பண்ண வேணும். அப்போ நல்லவன் ஒரு குவாலிஃபிகேஷன் பாருங்கள் அது கொடுக்குறாரு. எல்லாரும் வச்சுட்டு போகிறதில்ல, இப்படி சொல்கிறேன் வேணா, கிறிஸ்தவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான்னு சொல்லலை. ஹலோ, அதனால்தான் எல்லா கிறிஸ்தவங்களும் வச்சுட்டு போகிறதில்ல. கிறிஸ்தவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வச்சுட்டு போகிறான்னு சொல்லலை. நல்லவன், நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க நல்லவர்கள் இல்லை. வேதத்தின்படி நல்லவன் நீங்கள் சொல்லியிருக்கிறது, அது யார் நல்லவன்? அநேக இடத்துல நல்லவனை பார்த்தீங்கன்னா யார் நல்லவன் என்று வேதத்தில் நம்ம பார்க்க சொன்னால் நல்லவனை இப்போ பாருங்கள், நல்ல சமாரியன்னு வாசிக்கிறோம், ரொம்ப ஃபேமஸ் கதை இல்லையா. அவன் ஏன் நல்லவன்? ஒருத்தன் குற்றுயிராக கிடக்கிறான், திருடர்கள் வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவனை அடித்து குற்றுயிராக போட்டு போகிறாங்க. இந்த நல்லவன் மற்றவன்லாம் இப்போ வந்து பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருக்கிறான், அவனுக்கெல்லாம் நல்லவன் கிடையாது பாருங்கள், அவனெல்லாம் அதை செய்திருக்கலாம், ஒன்றும் செய்யலை. இந்த நல்லவன், இவன் ஏன் நல்லவன்லாம், இவன் அவனை எடுத்து அவனுடைய காயத்தை ஆற்றி அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த தங்கும் இடத்துல அந்த ஆள்கிட்ட கொடுத்து இதுக்கெல்லாம் கவனிங்கவனை, இதுக்கு காசு கொடுத்துட்டு போகிறேன், இன்னும் காசு செலவானாலும் நான் திரும்ப வரும்போது தர்றேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறான். இவன் யாரோ பாருங்கள், வழியில் கிடக்கிறவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு உதவியை செய்கிறான். அதனால தான் அங்கே அந்த கதையில் இயேசு சொல்லுகிறார், அவன் யார்? வெறும் சமாரியன் இல்லை, அவன் நல்ல
சமாரி. அவன் ஏன் நல்ல சமாரியன்னா, இந்த நல்லவன் என்கிற வார்த்தை அநேக நேரத்தில் வேதத்தில் கொடுக்கிறவன் அல்லது தாராளமாய் கொடுக்கிறவன் என்பதை பற்றி தான் அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் நல்லவன் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது அவரை புதைப்பதற்கு கல்லறை இல்லை பாருங்கள். அங்கே அரிமத்தேய ஓரானாகிய யோசேப் என்கிறவன் அவன் தன்னுடைய கல்லறையை அவருக்கு தருகிறான். ஒரு ரிச் மேனுடைய கிரேவில் தான் அவரை போச்சாங்க, ஒரு பணக்காரனுடைய கல்லறையில் தான் இயேசுவை போச்சாங்க. ஆனால் அவன் எவ்வளோ தாராள கர்த்தம் பாருங்கள். அவன் வந்து இப்படி சபிக்கப்பட்டவரை போல் மரத்தில் தூங்கி எல்லாரும் ஓடிட்டாங்க, சீஷர்கள் கூட பயந்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை அந்த சிலுவையிலேருந்து இறக்கி, இந்த சபிக்கப்பட்ட மனுஷனாய் செத்த இந்த மனுஷன் இறக்கி, என் கல்லறையில் வைங்க பரவாயில்ல, என்னுடைய கல்லறையை நான் தரேன்னு சொல்லி அவ்வளோ தாராள குணத்தோடு அந்த கல்லறையை கொடுத்து, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த சரீரத்தை, எங்கேயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் எங்கேயாவது போதைங்க அப்படிம்பாங்க. சபிக்கப்பட்ட ஒருவனாய் கருதப்பட்டவர் அவர். அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் அவன் தன்னுடைய கல்லறையில் வைத்து மிகுந்த மரியாதையோடு அதை அவன் வைத்தான் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்போ அவன் நல்லவன், அவனை குறித்து சொல்லும்போது அவனை நல்லவன் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி நல்லவன்கிறது அநேக நேரத்திலே தாராளமாக கொடுக்கிறவர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. இந்த கொடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை பாருங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு போடுவார்னு வாசிக்கிறோம். அநேக நேரத்தில் இந்த கொடுக்கறத வந்து ஒரு இவெண்ட்டாக நினைக்கிறோம் நம்ம, ஒரு சம்பவம். இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் கொடுத்தேன், இல்லை ஏதோ ஒரு தேவை இருந்தது என்ன இருக்குது அது கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சம்பவம் என்றைக்கோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் செய்கிறது, அல்லது வாரத்தில் ஒரு நாள் செய்கிறது, என்றைக்கோ ஒரு நாள் நினச்சா செய்கிறது, முடிஞ்சால் செய்கிறது அப்படின்ற ஒரு சம்பவம் கிடையாது. கொடுப்பது என்பது ஒரு வாழ்க்கை முறை, இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சம்பவம் கிடையாது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், கொடுக்கறதுக்காகவே வாழ்கிறோம். கொடுக்கறது தான் நம்முடைய நோக்கம், கொடுக்கறது தான் நம்முடைய ஆசை, கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு இன்பம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கள். ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது, எப்படா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும், என்ன ஒரு வாய்ப்பு வரும், எப்படி கொடுக்கலாம், நம்ம எவ்வளோ கொடுக்கலாம், எப்படி இன்னொருடைய முகத்திலே கஷ்டப்படுறைய முகத்திலே மகிழ்ச்சியை நாம் காணலாம் என்று அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறவன். அப்போ அந்த வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமாக வாசிக்கணும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கணும்னா என்றைக்காக ஒரு நாள் கொடுத்தா திருப்பி கொடு அப்படி அல்ல. கொடுங்கள்னா கொடுக்கிறவர்களாக வாழுங்கள், தாராளமானவர்களாக இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தாராளமாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொட்டி கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க, கொடுக்கறத வாழ்க்கை முறையாக்குனா, எப்போ பார்த்தாலும் கொடுக்குற வேலையிலே இருந்தால் கொடுக்கறதுக்காகவே வாழ்ந்தா கொட்டோ கொட்டுன்னு கொட்டி கொண்டே இருக்கும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். என்றைக்கோ ஒரு நாள் கொடுத்து அந்த கொடுத்ததுக்கு திரும்ப பெறுறதல்ல, கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்குது. ஹலோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி அவன் செல்வந்தனாய் மாறுகிறான், எப்படி ஐஸ்வர்யவானாக மாறுறான், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறதுன்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, இன்க்ரெடிபிள் வெல்த், அதாவது நிறைய வெல்த் இருக்கணும். இது வந்து சும்மா நான் மாதம் டெய்லி 10 ரூபாயை கொண்டு போய் போட்டு அந்த பாஸ்புக்கை பத்திரமா வச்சுருக்கேன் பிரதர், சிறுக சிறுக சேர்த்து அடியேன் அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன். சரி, நல்லதாக சரி, சில டிசிப்ளின்லாம் இருக்க வேண்டியதுதான், சேவிங்ஸ் எல்லாம் நல்லது, அதெல்லாம் எறும்பு பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள்லாம் வேதம் சொல்லுது, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த ஐஸ்வர்யம் என்கிறது வந்து இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இதில் வர்றதில்லை. வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிற அளவுக்கு, இந்த 10 ரூபாயை போட்டு வச்சிங்கன்னா ஒரு வேளை 2 இன்சூரன்ஸ் பாலிசி வேணால் வச்சுட்டு போவீங்க பிள்ளைக்கு. ஆனால் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிற அளவுக்கு அவ்வளவு வேணும்னு சொன்னால் இதில் அற்புதம் நடக்கணும், இதில் வந்து அற்புதமான தெய்வீகமான பெருக்கம் உண்டாகணும். அது எங்கே உண்டாகுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுத்து கொண்டே இருங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், பல விதத்தில் வந்து கொட்டி கொண்டே இருக்கும், அப்படித்தான் பெருகும் செல்வம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்கள் கணக்கெல்லாம் தப்பு. ஹலோ, நிறைய பேர் ரொம்ப கணக்கு போட்டு வச்சுட்டு ரொம்ப சாமர்த்தியமாக உட்காந்துட்டுருக்குறாங்க. எனக்கு தெரியும் கணக்கு எப்படி வரும் இதுன்னு. அதுக்கு தான் சபைக்கு வரணும், சபையில் வந்து இங்கே வித்தியாசமாக போதிப்போம். நீங்கள் சொல்கிற கணக்கின்படி அல்லங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ வந்து பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிற அளவுக்கு வரும்னு சொன்னால், அவ்வளோ பெரிய பெருக்கம் வரும்னு சொன்னால், இது அற்புதமான விதத்திலே பெருகும். அற்புதமான விதத்தில் பெருகும்னா, இதெல்லாம் வந்து நான் தியரட்டிக்கலாக பேசல, கொஞ்சம் அனுபவித்து பார்த்து பேசுகிறேன். எங்கள் அப்பா அந்த காலத்தில் 100 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ எங்கள் பாட்டியம்மா அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு வித்தியாசமான பெந்த வஸ்து பாட்டி. அவங்க இந்த ப்ராஸ்பரிட்டிலாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு அப்போ அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இல்லைன்ற வார்த்தைலாம் வரவே கூடாது வாயில், இல்லைன்னு பேசக்கூடாது, வீட்டில் போய் பேசினா தொலைஞ்சோம் அவ்வளோதான்.
நான் நொறுக்குன்னு கொட்டு விடும். இல்லை இல்லைன்னு பேசக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது, வாயில் வரக்கூடாது. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது, சில இதெல்லாம் பைபிள் சும்மா அவங்களே வாட்ஸ் அப்படி தெரிஞ்சு வச்சுருந்துறாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க, இந்த 100 ரூபா சம்பளம் இவர் வாங்கிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாங்க, என் மகன் கார் வாங்குவான், காரில் நான் போன பிறகு தான் எனக்கு முடிவு, அது வரைக்கும் கிடையாது, கண்டிப்பாக நான் காரில் போவேன். அந்த காலத்தில் நாங்கள் இருந்த தெருவிலேயே யார்கிட்டையும் கார் கிடையாது. அங்கேருந்து ஒரு மைல் போனால் தான் யாராவது கார் வச்சுருக்கவங்கள பார்க்க முடியும். அந்த மாதிரி காலம் பாருங்கள். இந்த 100 ரூபா சம்பளத்தில் கார் வாங்கலான்னு பேசினா சிரிக்க தான் செய்வாங்க எல்லோரும். யாரும் கார் அப்போல்லாம் கார் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு முதல்ல ஒரு சைக்கிளை வாங்கும்பாங்க, சைக்கிளில் காத்தடிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்போ அப்படி இருக்கிற காலத்தில் எங்கள் பாட்டி சொன்னாங்க, என் மகன் கண்டிப்பாக கார் வாங்குவான், அதில் நான் போவேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படி பேசி பேசியே கொஞ்ச நாளில் கதையே மாறிடுச்சு. காரை வாங்கினார், எப்படி வாங்கினார்னே, கார் வாங்கினா அந்த காலத்தில் பாவிம்பாங்க, அப்போவே வாங்கிட்டா இருக்காரு. ஒரு கார் என்ன, 2 கார் 3 கார் இவ்வளோ வாங்குறான்ற அளவுக்கு கதை மாறிடுச்சு பாருங்கள். வாழ்க்கை மாறி போச்சு. ஒரு பெருக்கம், திடீர்னு ஒரு பெருக்கம், வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பெரிய மாற்றம். இதெல்லாம் வந்து கதை இல்லை, இது உண்மை நிஜம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் ஆகாதுன்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆகுது. விசுவாசிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை பாருங்கள். அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த இது குறையே பேசிகிட்டு இருக்காதிங்க, என்ன இருக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள், அது அப்படியே ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தான் மனுஷனை உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். அப்போ வார்த்தை முன்னால் அனுப்புங்க, ஃப்யூச்சர் அது உண்டாக்கட்டும், உள்ள எதிர்காலத்தை அது உருவாக்கட்டும், அதில் நினைவில் வைங்க. அப்படி தான் பேசணும், அப்படி தான் எல்லாமே நமக்கு உண்டாகிறது. அப்போ பாருங்கள், கர்த்தர் அப்படி தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இந்த ஒரு நல்ல மனிதன், இந்த நல்ல மனிதன்றவன் கொடுக்குற மனுஷன், அவன் எப்படி பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படி இருக்குது, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைக்கிற அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அவன் கொடுக்குறான், கொடுக்குறதையே வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கிறான், அதுதான் நல்லவன். அவன் இந்த நல்லவன், இந்த கொடுக்குறவன், தாராளமாக கொடுக்குறவன், சந்தோஷமாக கொடுக்குறவன். அப்படி தான் வாசிக்கணும், அதை எழுதி வச்சுங்க பைபிளிலே பக்கத்தில். இந்த நல்லவன்ற இடத்துல, இந்த நல்லவன்னா சாதாரண நல்லவன் இல்லை, இவன் கொடுக்குறவன். அப்படி கொடுக்குறவன் அவன் பெருகுகிறான், பெருகிறது நிமித்தமாக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிற அளவுக்கு அவன் பெருகிறான். அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லியிருக்குது, பாவி நாஸ்தி நீதிமானுக்காக சரி. இப்போ இந்த நல்லவனையும், இப்போ இந்த முதல் போர்ஷனை வாசிக்கலாம், ரெண்டாவது போர்ஷன் சரியாக விளங்காது, நல்ல கவனிங்க. முதல் போர்ஷன் சரியாக விளங்கலைன்னா ரெண்டாவது போர்ஷனு விளங்காது. முதல் போர்ஷனில் என்ன, நல்லவன். ரெண்டாவது போர்ஷனில் என்ன, பாவி. நல்லவன்றான யாருன்னு சொன்னேன், கொடுக்குறவன், தாராளமாக கொடுக்குறவன், சந்தோஷமாக கொடுக்குறவன், கொடுக்கறதையே தன்னுடைய வாழ்க்கையாய் வைத்திருக்கிறவன், கொடுக்கறதுலேயே இன்பம் காண்றவன், கொடுத்து கொண்டே வாழ்கிறவன், அதனால் அவனுக்கு கொடுக்கப்படுது. அப்படி தான் அவன் பெருகிறான், பிள்ளையின் பிள்ளைக்கு வைக்கிற அளவுக்கு இருக்கிறான். அப்போ நல்லவன்னா யாருன்னு சொல்லிட்டேன், கொடுக்குறவன். இந்த பாவியனா யார், அப்போ அமுக்குனி, கஞ்ச பிசுனாரி, தனக்காக வாழுகிற ஒரு ஆள், இருக்கிறதையெல்லாம் மூட்டை கட்டி மூட்டை கட்டி அது மேலே உட்கார்ந்து, ஒருவனுக்கும் ஈயாதவன், இரக்கமற்றவன், தனக்காகவே சம்பாதிக்கிறவன், பணம் 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 அலைஞ்சு 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 சுரண்டி பிடுங்கி ஏமாத்தி இப்படியெல்லாம் சம்பாதிச்சு மூட்டை கட்டி வைத்து கொண்டிருக்கிறவன். நல்லா பாருங்க அந்த கான்டெக்ஸ்டா, நீங்க பாருங்க நான் சொல்றது சரியான வேதத்தில், நீங்க சரியில்லைன்னா சொல்லுங்க. நீங்க அவனை தான் சொல்லியிருக்குது பாவியின் ஆஸ்தியோன்னா, அப்படிதான் அந்த மாதிரி அமுக்குனி கஞ்ச பிசுனாரி போட்டு மூட்டை மூட்டையாக கட்டி உட்காந்துக்கிட்டு, ஒருவனுக்கும் ஈயாமல் தனக்குனே வாழ்ந்து கொண்டு தனக்குனே சம்பாதித்து கொண்டு, கடவுளுடைய நோக்கத்தை அறியாமல், கடவுளுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளாமல், கடவுளுக்காக வாழாமல், அதை பற்றி கவலைப்படாமல், தனக்குனே தன்னுடைய சந்ததிக்குன்னு மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். அவனை சொல்லியிருக்குது அவனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காகன்னு சொன்னால் அங்கே நல்லவன் போடுங்க, கரெக்டாக புரிஞ்சிடும், நல்லவனுக்காக சேர்த்து வைக்க போகிறது. இப்போ இந்த நல்லவனுக்கு எங்கேருந்து வருது, இவங்கிட்டந்தான் வருது. இந்த நல்லவனுக்கு ஏன் வருது, இவன் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். நான் சொன்னது போல் அவன் கையில் வந்தால் இது வந்து அப்படியே நல்ல காரியங்களுக்காக பயன்படும். இவன் அமுக்குனி கிடையாது, இவன் இவன் வந்து தனக்காக வச்சுக்கிட்டு அமுக்கிக்கிறது கிடையாது, இவன் தனக்காக வாழ்கிறவன் கிடையாது. கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்தவன், கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தவன், இந்த சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வாழுகிறவன், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அதான் நல்லவன். இவன் கையிலேருந்து, அமுக்கினி கையிலேருந்து எடுத்து, இந்த பிசுனாரி கையிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, நல்ல தாராளமாக கொடுக்கிறவன் கையில் கர்த்தர் கொடுக்கிறார், அதைத்தான் அப்படி சொல்லியிருக்குது.
இருக்கீங்களா? இப்போ புரிஞ்சுதா வசனம்? எப்படி புரியுது பாருங்க. இப்போ அதனால் ரெண்டாவது பகுதியை மட்டும் வாசித்து பிரயோஜனம் இல்லை, முதல் பகுதியும் வாசித்து தான். ரெண்டாவது முதல் பகுதி என்ன? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சுதந்திரத்தை வைத்து போகிறான். அவ்வளோ நிறைய இருக்குது. அதனால இவன் கொடுத்து 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 பர்சனலாகவும் பெரிய ரிச்சாக இருக்கிறான். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குன்று வைத்து போகிறான். பாருங்கள், சிலர் வந்து தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பெரிய கவலை. நாளைக்கு பிள்ளைகள்லாம் அப்படி இருப்பாங்களோ, அவங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடு இருக்குமோ, அவங்களுக்கு ஒரு காசு இருக்குமோ, பணம் இருக்குமோ, இதே கவலை. பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து இதே போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. டெய்லி மண்டையை பிச்சு உட்காந்துட்டுருக்கனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் பணம் சேரும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் மண்டை பிச்சுக்கும். அந்த மண்டையை பிக்கிற வேலையை விட்டுட்டு என்ன பண்ணணும்? நல்லவனாக இருக்க தீர்மானம் பண்ணணும். நல்லவனாக இருக்கிறது என்னென்னா, கொடுக்கறதை என்னுடைய வாழ்க்கை முறையாக்க தீர்மானம் பண்ணணும். ஏனென்றால் என்றைக்கு கொடுக்கறதை என்னுடைய வாழ்க்கை முறையாக மாற்றணும், லைஃப் ஸ்டைலாக மாற்றணும், அன்றைக்கு எனக்கு மட்டுமில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை, ஒரு ஒளிமயமான வளமான எதிர்காலத்துக்கு அஸ்திபாரத்தை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றாக இருப்பார்கள் அவர்கள். எப்படி நல்லா இருப்பாங்க? அதுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்குறோம் வேலை. நல்லவன் திருப்போம் ஆதியாமம். இதெல்லாம் இப்போ நடக்கிற காரியம். நல்லவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான்னா, நிறைய பேர் சொல்கிற மாதிரி செத்து பரலவம் போன பிறகு தங்க வீதியில் நடக்கிறதில்ல. இப்போ நடக்கணும். இப்போ கிடைச்ச ஆஸ்தி கிடைச்சாதானங்க வச்சுட்டு போகிறதுக்கு? ஹலோ. அதனால் உங்கள் வாழ்நாளில் நடக்க வேண்டிய காரியத்தை சொல்லியிருக்கிறது. இது எப்போ நடக்க, நம்ம போன பிறகு நடக்கிற காரியம் இல்லை, இப்போ வாழ்நாளில் நடக்கிற காரியத்தை சொல்லியிருக்குது. ஆதியாமத்துக்கு திருப்போம், 18 சோதோம் குமாரை அழிக்கிறதுக்கு முன்னால் கத்தர் வந்து ஆப்ரஹாம்கிட்ட சொல்லிடணுன்றார். இதை அந்த கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா ஆப்ரஹாம் ஒருத்தர் தான் இவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த உலகத்தில். இவன்கிட்ட சொல்லாமனா எப்படி செய்கிறது? இவன் தான் என் பார்ட்னர். இவனை கொண்டு தான் ரட்சகரை கொண்டு வர போகிறேன் இந்த உலகத்தில். அதனால் அவன்கிட்ட சொல்லாமனா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்கிறார். சோதோம் குமாரை அழிக்க போகிறார். ஏன்னா அக்கிரமம் மிகுதி. கையை ஆம்பிடேட் பண்ணால் தான் மீதி சாரி ஆள் பொழைப்பான்ற நிலைமை. இப்போ அந்த மாதிரி இந்த ரெண்டு பட்டணத்தை அழித்தா தான் மீதி உலகம் உருப்பிடும், இல்லைன்னா உலகமே எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிலையில் இருக்குது. அதனால் அதை அழிக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய ஒரே பார்ட்னர் இந்த பூமியில் இருக்கிற அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிடலான்னு போகிறார் கர்த்தர். இதை வாசிக்கிறோம் பாருங்கள். பின்பு அந்த புருஷர் எழுந்து, 16 அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆப்ரஹாம் அவர்கள் கூட போய் வழி அனுப்பிவிட்டான். அப்பொழுது கர்த்தர் ஆப்ரஹாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும், 12 ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம வாஸ்தோம், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் மூலமாய் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். சொன்னதை மறக்கல பாருங்கள். அப்படியே மனசில் வச்சுட்டு இருக்காரு அவர். அவர் சொல்கிறாரு அவன் பெரிய ஜாதி ஆக போகிறான் நாளைக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, கண்டிப்பாக அது நிறைவேறணும்னு அவருக்கு தெரியும். அவன் பெரிய ஜாதி ஆக போகிறான். அவன் மூலமாக தான் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க, எல்லா ஜாதியும். அதனால் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் வந்து ஆபிரகாமை பார்க்கும்போது அவன் மேலே அவருக்கு ஒரு விசேஷ பிரியம். அவன் அதுக்குனே ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவன்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அம்சம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக, கத்தர் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, அவன் தன் பிள்ளைகளுக்கும், எல்லாம் சொல்லுங்கள், தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்குன்னா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அப்படி தான் சொல்லலாம் இல்லையா? பிள்ளைகளுக்கும் அதுக்கு பின்னால் வர்றவர்களுக்கும் என்ன போதிக்கிறானா, நீங்கள் நீதி நியாயத்தை செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன் வந்து ஆப்ரஹாம்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரு? சோதோம் குமாரை அழிக்க போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இதெல்லாம் பிளான், இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறாரு? ஏன்னா இவன்ட்டு சொல்லிடணும். ஏன்னா இவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தையும் போதிச்சு கத்துடைய வழியை போதிக்கிறவன். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு பின் வருகிறவர்களுக்கும், அதுக்கு பின் வர்ற வீட்டாருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ கத்தர் எப்போவுமே பாருங்கள், குறைஞ்சது 3 சந்ததியாக அது மொத்தமாக சேர்த்து தான் யோசிக்கிறார். நம்ம வரைக்கும் யோசிச்சுட்ருக்கோம். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏதாங்க நம்ம வரைக்கும் சாப்பிட்டுட்டு போனால் போதும், இந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவெல்லாம் நம்மளை பார்த்துக்குவானான்னு தெரியாது, இவன் உருப்பிடுவானான்னு தெரியாது, நம்ம வரைக்கும் நல்லா இருந்தோமா போனோமா அப்படியே சொல்கிறார் ஒருத்தர். என்ன ஒரு குறுகிய மனப்பான்மை பாருங்கள். ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறாரு, ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, கர்த்தர் நல்லவர் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன் மட்டும் சொல்லலை, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன்,
யா மூணு தலைமுறைக்கு போயிட்டார் சொல்லிட்டார், அட்வான்ஸாக சொல்லிட்டார், நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். ஏன்னா தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் கண்டினியூ ஆகணும்னு அவர் விரும்புகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படப் போகிறீர்கள் என்பதற்கும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி கர்த்தருடைய வழியில் வளர்க்கிறீர்கள் என்பதற்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏன் எங்கள் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளோ இருக்காதா? நான் சொல்கிறேன், கஷ்டம். ஆசீர்வாதம் வர்றது கஷ்டம். ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒருவேளை நல்ல ஆட்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்லா வளர்க்கலைன்னா, அந்த பொல்லாதவங்க கையில் உங்கள் வீட்டையும் உங்கள் சொத்தையும் உங்கள் காசையும் கொடுத்துட்டு போனீங்கன்னா, அந்த பொல்லாதவங்க கையில் கொடுக்குற காசு, கடவுளுக்கு பயப்படாத ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்குற காசு, அது இந்த உலகத்தில் போய் சேரும், அக்கிரமக்காரன் கையில் போய் சேரும், அக்கிரமத்தை செய்யாது பயன்படும். கர்த்தர் அதை விரும்பவில்லை. ஹலோ. அதனால் பிள்ளைகளை கர்த்தருக்காக நாம் ஆயத்தப்படுத்தினால், கர்த்தருக்காக வாழ அவர்களை நாம் கற்றுக் கொடுத்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக வாழ கற்றுக் கொடுத்தால், அதற்கென்று ஒரு பெரிய முயற்சியில் இறங்கினா, நிறைய பேர் வந்து பிள்ளைக்கு காசு சேர்க்கணும், வீடு வாங்கணும், பிள்ளைக்கு நகை வாங்கணும், பிள்ளைக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், எல்லா முயற்சியில் இறங்குறாங்க பாருங்கள். ஆனால் இந்த முயற்சி மட்டும் இறங்குறதில்லை. பிள்ளைக்கு எப்படி கர்த்தருடைய வழியில் போதிக்கிறது, கர்த்தருடைய பாதுக்கு எப்படி நம்ம உதாரணமாக இருக்கிறது, எப்படி நல்லா வாழ்ந்து காட்டுறது, எப்படி அவங்கள நடத்துறது, அவங்கள லீட் பண்ணுறது, எப்படி அவங்களுக்காக எப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை திட்டமிட்டு அதில் எப்படி அவளை கொண்டு செல்வது என்பது யோசிக்கிறது கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேணும் என்றால், இந்த பிள்ளைகளை சரிப்படுத்துறதில் கவனத்தை செலுத்துங்க. அதற்கேற்றால் மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறார், இவன்கிட்ட கொடுத்தா அடுத்த சந்ததியும் நல்லா நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற சந்ததியாக இருக்கும், அது கையில் நிறைய காசு இருக்கும், அப்புறம் அதுக்கு அடுத்த சந்ததியும் அப்படியே இருக்கும். ஏனென்றால் இவன் பிள்ளைகளுக்கும் அதன் பின் தன் வீட்டாருக்கும் போதிக்கிறவனாக இருக்கிறான். அதுக்குன்னே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கீங்களா? அப்போ இங்கே சபைக்கு வருகிறவர்கள்லாம் தெரிந்து வைத்துக்கொள்ளணும், பிள்ளை வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய வேலை, நம்முடைய ஆசீர்வாதம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறார், பிள்ளைக்கெல்லாம் நம்ம பொறுப்பெடுக்க முடியுமாயா அப்படின்றார். நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு. பொறுப்பெடுங்க, டே ஒன்லேருந்து பொறுப்பெடுங்க, நல்லா வளருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதியுங்கள், கர்த்தருக்காக ஜீவிக்க கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றை காட்டிலும் இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இதுக்குன்னே உங்கள்கிட்ட ஏராளமாக கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், உங்கள்கிட்ட கொடுத்தால் அந்த நல்லவங்கையில் போய் நாளைக்கு அது கிடைக்கும், அந்த நல்லவங்கையில் கிடைச்சா அவனும் நல்லது செய்வான், நீங்கள் மட்டும் இல்லை, ரெண்டாவது சந்ததியும் நல்லது செய்வான், அப்புறம் அதுக்கப்புறம் அது அவனுக்கு பிறக்கிற நல்லவன்ட்டு போய் கிடைக்கும், அது அவனும் நல்லது செய்வான். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் அவர்கள் ஒரு நாளும் எந்த குறையும் ஏற்படாதபடிக்கு தேவன் போக 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 பெருக செய்கிறார் அவர்களை. இருக்கீங்களா? அப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகிறன்றது பற்றி கவலைப்பட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா மண்டையை பிச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக பொருளாதாரம் வளர்ந்துட போகிறதில்ல. நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இதுக்காக அழுது அழுது இப்படியே செவத்தை பார்த்துக்கிட்டு இருந்து இதுக்காக போயிட்டு அதையும் இதையும் பண்ணுறதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. கர்த்தருக்காக வாழுங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்காக வாழ வையுங்கள், அப்போ உங்களுக்கு வாழ்வு உண்டாகும், நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உண்டாகும்.